ஹலோ இந்த வீடியோல சூப்பரான கேப்சாட்டி சாடி டைப்பிங்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த வெப்சைட்ல நான் லைவா கேப் சாட்டி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் ஷோ பண்ணிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இந்த ஜாப்ல ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப் நீங்க டைப் பண்ணாலே போதும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேலேயே பண்ண முடியும் அண்ட் என் பண்ணுற பேமெண்ட்டை டேரெக்டாக உங்க பேங்க் ரஜ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் பே போன்பே பேடிஎம் இது போல் எந்த பேமெண்ட் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அண்ட் யாரு வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இந்த டைமுக்கு உங்கள் வீட்டில ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க இந்த ஜாப்ல எப்படி பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி பேமெண்ட் வித்டா பண்ணுறது இது போல் ஸ்டெப் ஃபுல் டீட்டலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அங்கே போஸ்ட் பண்ணுற ஜாப் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்ட் ரிசீவ் ஆகும் வாங்க இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ்வே ப்ரொவை பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்களில் த்ரீ லக்கி வினர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு டூ தௌசண்ட் டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரொவை பண்ணிட்டுருக்கோம் வின் பண்ணுறவங்களோட கூகுள் பே ஃபோன் பே பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம் இதில் நீங்கள் வின் பண்ணணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ச்

ஒர்க் முற்பட்டக்காக நிறைய ஏனிங் மித்தி கொடுத்துக்கிறாங்க கேப்சா என்ட்ரி பண்ணி என்பட்ட மாதிரியும் சால்ட்லிங்ஸ் கிளிக் பண்ணி என்பட்ட மாதிரியும் பிடிசிஆர்ஸ் விசிட் பண்ணி என்பட்ட மாதிரியும் ஆஃபர் வால்ஸ் சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க் கண்டு சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி என்பட்ட மாதிரியும் ஒரு சில சிம்பிள் டிசான கேம்ஸ் ப்ளே பண்ணி என்பட்ட மாதிரியும் மொபைல் ஆப்ஸ் ரன் பண்ணி என்பட்ட மாதிரியும் ரெஃபர் பண்ணி என்பட்ட மாதிரியும் இது போல நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துக்காங்க இதுல எப்படி ஒர்க் பண்ணி என்பலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் அண்ட் இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணி என்பாங்க நல்ல ரேட்டிங்ஸ் ரிவியூஸ் கொடுத்துக்காங்க அதுவும் ஃபைவ் க்கு ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்காங்க இந்த வெப்சைட்ல ஜஸ்ட் ஃபோர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணி பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம சைன் சைன் பண்ணிட்டு இவங்க ப்ரோ பண்ண சிம்பிள் ஈஸியான கேப்சா கம்ப்ளீட் பண்ணியும் ஏட்ஸ் கிளிக் பண்ணியும் வெப்சைட்டை விசிட் பண்ணியும் சின்ன சின்ன மைக்கியோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியும் ஏன் பண்ண அமௌண்ட்டை இன்ஸ்டன்ட்டாக நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும் வாங்க இது போல் எப்படி ஒர்க் பண்ணி இன்ப்பலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்ட் பண்ணிட்டு இந்த ஐமெண்ட் ரோபோட் கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு இந்த ரிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல் ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க இதுல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்ட்ட பண்ணிட்டு இந்த ஐமெண்ட் ரோபோட் கேப்சர் வெஃபி பண்ணிட்டு இந்த லாகின் ஆப்ஸ் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க அண்ட் இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணும்போது போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது ஒன் யூசருக்கு ஒன் அக்கௌண்ட் தான் இருக்கணும் சொல்லிக்கிறாங்க அதே போல விபிஎன் பிராக்சி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது இது போல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சோ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக ஒர்க் பண்ணி முடியும் இப்போ உங்க டீடெயில்ஸ் எல்லாம் என்ட்ட பண்ணி இந்த லாகின் ஆப்ஸ் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க ஒன் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேச்சு கொடுத்துருவீங்க இதில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறோம் இதில் நம்ம ஒர்க் பண்றக்காக நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க கேப்சா எண்ட் பண்ணி என்ன சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி மாதிரியும் ஆஃபர் வாழ்ச்சு சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி மாதிரியும் ஒரு சில கேம்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸை ப்ளே பண்ணி ரன் பண்ணி லிங்க்ஸ் கிளிக் பண்ணி என்படுற மாதிரியும் பிடிசிஆர்ட்ஸ் விசிட் பண்ணி என்ப மாதிரியும் சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி என்ட்ஸ் வாட்ச் பண்ணி மாதிரியும் இது போல நிறைய ஏனிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல எப்படி ஒர்க் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ்ட் கேப்சா என்ட்ரி இந்த ஃபேசட் ஜாப்ல மேனுவல் ஃபேசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க இதில் நமக்கான கேப்சா ஆன்டி பாலிங் ஆர்டர்ல கொடுத்துக்கிறாங்க ஃபைவ் டென் நைன் இது போல கொடுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கு ரிலவென்டான நம்பர் கேப்சா கீழே கொடுத்துக்கிறாங்க ஃபைவ்க்கு மேட்ச் ஆன இந்த ஃபைவ் கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம் இந்த டென்னுக்கு மேட்ச் ஆன இந்த டென் கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம் இந்த நைன்க்கு மேட்ச் ஆன இந்த நைன் கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இதெல்லாம் என்ற பாயிண்ட்டு இந்த ஐமே ஹியூமன் கேப்சா சால்வ் பண்ணுங்க இதில் நமக்கான பிக்சர் கேப்சா கொடுத்துக்கிறாங்க இந்த பிக்சர் கேப்சா சால்வ் பண்ணனும் ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க எகெயின் இந்த பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கான பிக்சர் கேப்சர் சால்வ் பண்ணிட்டோம் ஃபைனலாக இந்த கலெக்டிவாக ரிவார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் நமக்கான ஃபிஃப்டி டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸ் விளையாடிடுச்சு குட் ஜாப் ஃபிஃப்டி டோக்கன்ஸ் ஹஸ்பின் ஏடி ரிவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் மிஸ் இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஏனி மித்தி இந்த சார் லிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க இதில் ஒர்க் பண்ணுறக்காக நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேங்க்ஸ் ஆடிகிட்டே இருக்கும் ஒன் ஃபிஃப்டி டோக்கன் ஹண்ட்ரட் டோக்கன் ஹண்ட்ரட் டோக்கன் ஹண்ட்ரட் டோக்கன் இது போல் ஒவ்வொரு ஜாப்ஸ்க்குமே நல்லாவே பே படிக்கிறாங்க இந்த டாஸ்க்கு எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் படிக்கலாம் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கிளிக்கே கண்டினியூ கண்டியூ ஆப்ஷன்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த டு வெரிஃபை ஆப்ஷன் சாலிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம கணக்கு செக் கண்ட் இருக்கு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்ஸார் விசிபிள் ஆகும் இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃபைனலாக நமக்கான செகண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இது போல கெட்லிங் ஆப்ஷன் விசிபிள் ஆகும் அவ்வளோதான் நமக்கான ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் ஹண்ட்ரேட் டோக்கன்ஸ் ஹஸ் பின் ஏடெட் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிகேஷன் மிசபிள் ஆகுது இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க வாங்க அனதர் டாஸ்க் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேச்சு கொடுத்துருவீங்க அண்டு முக்கியமாக இந்த ஏட் வெப்சைட்ல எல்லாம் நீங்கள் ரிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும் இப்ப இந்த ஐமே ரோபோட் கேப் வெரிஃபை பண்ணுங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதும் இந்த டு கண்டினியூ ஆஃபிஸ் செலக்ட் பண்ணுங்க இப்போ நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு ஒன் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த கண்டினியூ ஆப்ஸ் செலக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃபைனில் நமக்கான செகண்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும் இப்போ இந்த கெட்லிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கான ஹண்ட்ரட் டோக்கன் காயின்ஸ் நம்ம பேன்ஸில் ஆட் ஆயிருச்சு குட் ஜாப் ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிட் ஆகுது இப்போ இந்த ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் இது போல தான் இருக்கிற கிளைம் ஆப்ஸன் கிளிக் பண்ணி இந்த சார்லிங்ஸ் விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் கைன்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் இருக்கும் இந்த ஜாப்ஸ் எல்லாம் டெய்லியுமே புது புது ஜாப்ஸ் நமக்கு அப்டேட் இருக்கும் அது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணி பிடிக்க முடியும் வாங்க அனதர் ஏனிங் மெத்தேட் கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த பிடிசிஆர் சப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க இதுல உங்களுக்கான நிறைய டாஸ்க் விசிபிள் ஆகுது இந்த டாஸ்க் எல்லாம் இவங்க சொல்ற செகண்ட்ஸ்ல இந்த கோ ஆப்ஸன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் கைன்ஸ் நம்ம பேலன்ஸ் ஆட் இருக்கும் செவன்டி டோக்கன்ஸ் செவன்ட்டி டோக்கன்ஸ் ஃபார்ட்டி டோக்கன் தேர்ட்டி டோக்கன் இது போல் ஒவ்வொரு டாஸ்க்கும் நல்லாவே பே பண்ணிக்கிறாங்க இந்த டாஸ்க்ல ஒர்க் பண்ணுறக்காக இந்த கோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் நமக்கான செகண்ட் செகண்ட்ஸ் ரெண்டாயிட்டிருக்கு இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்ச்சர் விசிபிள் ஆகும் அண்ட் இந்த ஏடி வெப்சைட்ல எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை ஜஸ்ட் அவங்க கொடுக்குற ஏட் சைட் மட்டும் நீங்கள் விசிட் பண்ண போதும் அதுக்கான காயின்ஸ் உங்கள் பேங்கில் ஏடாயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஒன் செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கான கேப்ஸா விசிபிள் ஆகுது இதுல இந்த ஐமடி ரோபோட் கேப்ஸா வெரிஃபை பண்ணுங்க ஒன்ஸ் கேப் கம்ப்ளீட் பண்ணதும் இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நமக்கான செவன்டி டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸ் ஆட் ஆயிடுச்சு குட் ஜாப் செவன்டி டோக்கன்ஸ் கேஸ் பி நடி ரிவர் பேலன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது இப்போ இந்த ஓகே சாலு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அனதர் ரைனிங் மெத்தடான இந்த ஆஃபர் வாழ் ஆப்ஷன் க்ளிக் பண்ணும்போது இது போல் நிறைய கம்பெனிஸ் யூஸ் ஆகும் இந்த எல்லாம் ஹியூஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ டாஸ் ப்ரீயிட் பண்ணுவாங்க இதுல எல்லாம் சிம்பிள் ஈஸியான சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி மாதிரியும் மொபைல் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை பிளே பண்ணி ரன் பண்ணி என்பது மாதிரி இது போல் நிறைய டாஸ்க் டெய்லியுமே நமக்கு ப்ரொவிட் பண்ணிட்டே இருப்பாங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண புது புது டாஸ்க் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணி படிக்க முடியும் இது போல சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்சர் சால் பண்ணுறக்கும் ஏட்ஸ் கிளிக் பண்ணுறக்கும் எதுக்கு நமக்கு பே பண்ணுறாங்கன்னா இங்கே சைடில் விசிபிள் ஆகிட்டு இருக்கிற ஏட்ஸ்லேருந்து வர சம் கமிஷன் மாட்டு சம் பர்சன்டேஜ் ஆஃப் நமக்கு பே பண்ணுறாங்க இதனால தான் இதில் சிம்பிள் அண்ட் ஈஸியான டாஸ்களுக்கும் நல்லாவே பே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில கேப்சர் ஜாப்ல இது போல் நம்ம கால்குலேட் பண்ணி கூட கேப் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஆன்டிபாய்டிங் கார்டில் பாருங்க டூ பிளஸ் டூ த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஒன் பிளஸ் எயிட் இது போல கேப்ஸாக கொடுத்துக்கிறாங்க இந்த டூ பிளஸ் டூ கேப்ஷாவை கால்குலேட் பண்ணி அதுக்கான ஃபோர் கேப்சாவை கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் த்ரீ பிளஸ் ஃபோர் கேப்ஸாக கால்குலேட் பண்ணி அதுக்கான ஏன்சர் கேப்ஷாவாண்ணா இந்த செவன் கேப்சாவை கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் எயிட் கேப்ஷாவை கால் பண்ணி இந்த நைன் கேப்சா கிளிக் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம ஆன்டிபாய்டிங் கேப்சா சால்வ் பண்ணதும் இந்த ஐ ரோபோட் கேப்ஷா வெரிஃபை பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க எகெயின் இந்த நியூ பிக்சர் கேப்சா சால்வ் பண்ணுங்க ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கான கேப்சா சால்வ் பண்ணிட்டோம் ஃபைனலாக இந்த கலெக்டிவாக ரிவார்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நமக்கான ஃபிஃப்டி டோக்கன்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆடாயிருச்சு குட் ஜாப் ஃபிஃப்டி டோக்கன்ஸ் கேஸ் பண்ணிடுற ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிட் ஆகுது வாங்க இது போல் ஒர்க் பண்ணி ஏற்பட்ட பேமெண்ட் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் நம்ம ஒர்க் பண்ணி ஏற்பட்ட பேமெண்ட் வித்ரா பண்ற கக மேல மெனு பார்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணும்போது இது போல ஒரு பேசுகிற்கு வந்துடுவீங்க இதுல நம்ம வித்ரா பண்ணுறக்காக பே பேபால் பேயர் பே யூனியர் ஸ்கில் வெப்மனி யூபிஐ மெத்தடான ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பிட்காய் இது போல் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாகவே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்ஜா செல் பண்ணும் கிளிக் பண்ணியும் வெப்சைட் விசிட் பண்ணியும் ஆஃபர் வர சில சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்கான் சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியும் இங்கே விசிபிள் ஆட்டிக்கிற ஹியூஜ் நம்பர் ஆஃப் டோக்கன் காயின்ஸ் சென்ட் பண்ணிக்கிறேன் வாங்க இந்த டோக்கன் காயின்ஸ் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் நான் ஏன் பண்ண காயினுக்கு நம்ம படி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ருபீஸ் இதில் பிற்பகல் சிம்பிள் அண்ட் ஈஸியான கேப்ஷா கம்ப்ளீட் பண்ணியும் ஏட்ஸ் கிளிக் பண்ணியும் ஷார்ட்லிங்ஸை விசிட் பண்ணியும் மைக்ரோ மைக்ரோடாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியும் பர் டே லைன் பிடிக்கிறேன் இதில் நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தில் வேணாலும் ஈஸியாகவே வித்ரா படிக்க முடியும் நான் இதில் ஒர்க் பண்ணி இப்போ பேமெண்ட்டை பேபால் யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைனா பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது எப்படி பேபால் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது போல டீடெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக இதில் ஒர்க் பண்ணி இப்படி பேமெண்ட்டை பேபால் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒன்ஸ் உங்களுக்கான பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதும் பேபால் ஆப்ஸும் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் கொடுத்துருவீங்க இதில் நீங்கள் ஏட் பண்ண டோக்கன் காயின்ஸ் விசிபிள் ஆகும் அந்த காயினுக்கான பேபால் வேல்யூ விசிபிள் ஆகும் ஒன்ஸ் இதெல்லாம் வெரிஃபை

கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் பண்ணி பிரஸ் பண்ணிங்க அண்ட் இது போல வேற எதாவது ஏடிங் வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோ அப்லோட் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்